சீனியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு ஆச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம். பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. கன்னிராசி ஜூலை மாத பலன்கள். கன்னிராசி முதல்ல பாசிட்டிவாக இந்த கன்னிராசிக்கு எப்படி விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படியே கன்னி வந்து 6th house ஆகிறதுனால எப்போவுமே லைஃப்பில் வந்து ஒரு எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த கன்னிக்கு உண்டு. சரி, இப்போ இந்த மாதத்தில் வந்து எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னா, கன்னி இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன். ஒருவேளை நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தாலும் புதன், இந்த புதன் வந்து மந்தோட பிகினிங்கில் 10th house ராகுவோட சூரியனோட ஒன்றா இணைஞ்சிருக்கும், வக்ரம் அடைஞ்சிருக்கும். 12th தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிரும். அப்போ புதன் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் இந்த ஜூலையில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். 16th அன்னைக்கு சூரியன் வந்து புதனை விட்டு விலகி வந்துடும். இப்போது புதனை விட்டு சூரியன் விலகிறது என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 12 தான் வந்து சூரியன். அதாவது கன்னி ராசிக்கு 12th house இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு பிளான்ட் வந்து சூரியன். அது 10th house புதனோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய கரியரில் இல்லை உங்களுடைய லைஃப்பில் உங்களோட பிளான்ஸ் எல்லாம் சில டிஸ்டர்பன்ஸ் வரும், சில டிலேஸ் இருக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது, அப்ஸ்டகல்ஸ் அன்வான்ட் அப்ஸ்டகல்ஸ் வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு 16th of July கொஞ்சம் கொஞ்சமாக அது விலக ஆரம்பிக்கும். ஏன்னா எப்போவுமே 12th house லார்ட் 11 வந்துட்டாருன்னா விரையமே லாபம். இந்த விரையமே லாபத்துக்கு நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது செலவு தான். அப்போ நீங்கள் லோன் வாங்குவீங்க, பணத்தை செலவு பண்ணுவீங்க. பட் அது வந்து லாபமாக எப்படி கன்வெர்ட் ஆகினா, அது ஒன்ஸ் உங்களோட அசர்ட்டாக மாறும்பொழுதும் ஃப்யூச்சரில் அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து அந்த மணி வேல்யூ வந்து கெயின் கிடைக்கும் போதும் அது ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் செலவில் லாபம். இப்போ கோல்டு வாங்குறீங்க, அது செலவு இருந்தாலும் அது லாபமாக மாறும். போன வருஷம் கோல்டு வாங்கினா இந்த வருஷம் ரொம்ப லாபகரமாக இருக்காங்க, அந்த மாதிரி எடுத்துங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறது. ஸோ கன்னிராசி இந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கணும்னா, செகண்ட் ஹாஃபில் சூரியன் விலகிறதும் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதும் நல்ல பலன்கள். உங்களுடைய கரியர், உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய பிளான், இதெல்லாம் வந்து நல்ல விஷயமாக அழகாக கொண்டு போகிறதுக்கு இந்த தடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலமாக எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்ரன் 9th house லார்ட் ஆஃப் 2 and லார்ட் ஆஃப் 9 வந்து 9th house பிரமாதமான இடத்துல இருக்கார். சுக்கரனால் என்னென்னா, ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஒத்துழைப்பு, ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட், இன்கம், இன்கமில் வந்து உங்களுக்கு கெயின், ப்ராஃபிட். 9th house லக், சடனாக ஏதோ ஒரு அதிர்ஷ்ட பாதை, அதிர்ஷ்ட பார்வை, இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஃபேவரபிள் சைடில் நமக்கு தெரியுது. சனி 5th இடத்துல வக்ரம், உங்களுடைய பிள்ளைகளால் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும். யாருக்கெல்லாம் குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்களால சில நெருக்கடிகளோ செலவுகள் வரும். இது சனியால் உங்களுக்கு உண்டு ஆகும். ஏன்னா வக்ரம் அணிஞ்சிருக்கிற சனி, புதனுக்கு சனி வந்து 8th இடத்துல சந்திப்பு. அதாவது புதன் உங்களோட ராசிநாதன் எங்கே இருக்காரோ அந்த ராசிநாதனுக்கு 8th இடத்துல சனி சந்திக்கிறது காரிய தடங்கள் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். மாதம் முழுக்க ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வரும், அது ஆனால் பட் செகண்ட் ஹாஃபில் ஓவர் கம் பண்ணுற மாதிரியும் வரும். இப்போது ஃபேமிலி லைஃப் எடுத்திங்கன்னா, பர்சனல் லைஃப்பில் செவ்வாய் 7th house அந்த செவ்வாய் பார்வை உங்களுடைய ராசியில் விழும். உங்கள் ராசிக்கு 2nd house வாக்குஸ்தானத்தில் போய் விழும். இதுதான் மெயினாக நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய இடம். எப்போல்லாம் செவ்வாய் 7-8 வந்து உங்களுக்கு ஸ்தானத்தில் போதும், அப்போல்லாம் இந்த ஃபேமிலி லைஃப்பில் குறிப்பாக இந்த கப்புள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இதில் வந்து சண்டை சச்சரவுகள் திடீர்னு தேவையில்லாமல் வரும்.
இப்போது வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும். செவன்த் ஹவுஸ் லார்டு வந்து குரு வக்கரமடிஞ்சு கேதுவோட ஏழு கூடியவனும் நல்ல பலமாக இல்லை. ஏழாம் இடத்துல போய் செவ்வாய் இருக்குது, சனி பார்வை போய் ஏழில் இருக்குது. யாராலையோ அதாவது மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத வாக்குவாதத்துக்குள்ளே போவீங்க, தவிர்த்தால் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும்னா இந்த மாதம் அன்வான்டாக ஒரு தேர்ட் மெம்பரால் ஆர்குமெண்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நீங்கள் வாதம் பண்ணுவீங்க, உங்கள் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறது கரெக்ட், அவங்க வாதம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இது குறிப்பாக கன்னிராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. இப்போ சித்திரையில் ஒன்று ரெண்டு பாதங்கள் வரைக்கும் வரும். இந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நீங்கள் எது பிறந்திருந்தாலுமே கண்டிப்பாக ராகு திசையை கடந்து தான் நீங்கள் போகணும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அஸ்தம் வந்து உங்களுக்கு ரஃப்லி ஒரு ஹாஃபாக எடுத்துப்போம், ஃபைவ் இயர்ஸ் சந்திர திசை, செவன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை. நீங்கள் தட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, ராகு தசை நடந்துகிட்ருக்கு. அப்போ ராகு தசை நடக்கிறவங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியம். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி மூன்று கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்குது. ஹெல்த் உங்களுடைய ஃபோக்கஸை தான் டைவெர்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அப்போ அதில் குறிப்பாக ராகு தசை நடக்கும்போது என்ன பிரச்சனைனா, ராகுக்கு எட்டாம் இடத்துல சனியுடைய சந்திப்பு, ராகுவோட உங்கள் ராசிநாத புதன் வேற இணைஞ்சிருக்கு. ஸோ ராகு வந்து ஃபுல் கண்ட்ரோல் சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செஞ்சு ராகு தசை நடக்கிறவங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் நல்லது. ஒருவேளை குரு தசை இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியரில் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கும்னா, புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிடிக்குதோ பிடிக்கலையோ வெறுப்புணர்வுகளோடு வேலை செய்ய வேண்டி வரும். நிறைய பேரோட ஒத்துப்போகாது, நெருக்கடி, மேனேஜர் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு, என் பாஸ் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு, என்னால் ஒரு பிஸ்னஸை ஃப்ரீயாக பண்ண முடியல, என்ன எவனாவது ஒருத்தன் இந்த மாதம் வந்து எனக்கு ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் இந்த மாதத்தில் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போடுங்க. லைஃப்பில் வந்து எல்லா மந்த்தும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் கண்டிக்க என்னென்னா, மாதந்தோறும் நகரக்கூடிய ஒரு கிரகம் தான் உங்களுடைய ராசிநாதன் புதன். ஸோ எவ்ரி மந்த் யூ வில் கீப் ஆன் மூவிங் ஃப்ரம் ஒன் ஹவுஸ் டு அனதர் ஹவுஸ். அப்போ அந்த மாதிரி நகரம் இருக்கிறதுனால ஒரு மாதம் கொஞ்சம் பிரச்சனை பெருசாக இருந்தாலும் அது மாறும். ஓவரால் கன்க்ளூஷன் என்னென்னா, கன்னி ராசி கரியர், இன்கம், ஃபேமிலி இதை சப்போர்ட் நல்லாயிருக்கும். அப்ஸ்டக்கல்ஸ் மாதம் முழுக்க இருக்கும், செகண்ட் ஹாஃபில் அதை ஓவர் கம் பண்ணுவீங்க. ஃபேமிலி மேட்டர்ஸில் தேர்ட் மெம்பரால் அன்வான்டாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஹெல்த், டேக் மோர் கேர், குட் லக். ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன். இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதக பார்க்க தான் மாதம் மாதம் லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகமில் என்ன திசை, என்ன புக்தி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படின்னா என்னென்னா, ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா, சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னென்னா, அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியன்